ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஸ் ரூட் தான். ஆமாங்க, பிராட்வேலேருந்து மணலி எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். Check the mic and make sure it sound right, boys. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட். இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் உயர்நீதிமன்றம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்மளோட பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அண்ணன் கூட தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். இவர் உண்மையிலேயே சூப்பரான பஸ் டிரைவர்னே சொல்லலாம். ரொம்ப காமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ வாங்க பாரிஸ்லேருந்து பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த 56D ரூட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரூட்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதே நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாரிஸ் கார்னர். ஓகே வியூவர்ஸ், பஸ்ஸில் ஏறினா முதல்ல டிக்கெட் எடுக்கணும். இப்போ நான் டிக்கெட் தாங்க எடுக்கிறேன். இதோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ். பாரிஸ் கார்னருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன். பீச் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக வர்றதுதான் நம்ம தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப். இந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வர்றது தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ராயபுரம்க்கு போகுதுங்க. இந்த ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயபுரம், கல்மண்டபம், N4 பீச்சு அந்த மெயின் ரோடு தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது. ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ராயபுரம் பஸ் ஸ்டாப்பு. அடுத்து கல்மண்டபம் பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறதா SO பஸ் ஸ்டாப்பு. Sound right, boys. நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு காத்தாடி நூல் ஒன்று மெயின் ரோட்ல கிராஸ் ஆச்சு. ஒரு சமூக ஆர்வலர் அந்த காத்தாடியை பிடிச்சி ஓரமாக கொண்டு போய் கட்டிட்டு தாங்க போயிட்டுருக்காரு. SO பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக வர்றது தான் காசிமேடு பஸ் ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் வரப்போகிறது தான் N4 பீச்சு. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஆப்போசிட் நீங்கள் போனீங்கன்னா இருக்கிறது தான் N4 பீச். ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த பீச்சை வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலேயே கடல் காத்ததுமா சூப்பராக இருக்குங்க. இந்த பீச் ரோட்லேருந்து நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணும்போது வர்றது தான்
டோல்கேட் மெட்ரோ அண்ட் டோல்கேட் பஸ் ஸ்டாப். இந்த சுங்கச்சாவடி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக வர்றது தான் ராஜா கடை பஸ் ஸ்டாப். ராஜா கடை பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் நம்ம காலடிப்பேட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ராஜா கடை பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே வர்றது தான் எல்லையம்மன் கோயில் பஸ் ஸ்டாப். அது முடிஞ்ச உடனே இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்ட்டு இந்த பஸ் ஸ்டாப் தான் வந்து திருவெற்றியூர் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது இருக்கிறது தான் வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட். நம்ம வடிவுடையம்மன் கோயிலோட வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட்டுங்க. திருவெற்றியூர் கேஜிஎல் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே வர்றது தான் இந்த திருவெற்றியூர் பிரிட்ஜ். திருவெற்றியூர் பிரிட்ஜ் நீங்கள் ஏறி இறங்கின உடனே வர்றது திருவெற்றியூர் ரயில்வே கேட் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட் வர்றதான் பேசின் ரோட் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். அடுத்ததா இங்க நீங்க லெஃப்ட்ல பாக்கிறது தான் பக்கிங்காம் கால்வாய். ரோடு லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய நகர் இருக்குது. அதில் மெயினாக சொல்லணும்னா நம்ம ராஜாஜி நகர் சொல்லலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காளி கோயில் ஒன்று இருக்குங்க. ராஜாஜி நகர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மணலி ஹை ரோடில் பஸ்ஸு ஜாயிண்ட் ஆகுதுங்க. நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து மணலிக்கு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இந்த 56D பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக எனக்கு தோணுச்சுங்க. இதுக்கு முன்னாடியும் நான் மணலிக்கு வந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்கேபி நகர், மூலக்கடை, மாத்தூர், மணலி அந்த வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுத்தாக தான் தெரியும். இந்த 56D பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவே சூப்பராகவே இருக்குங்க ரூட்டு. இந்த மணலி ஹை ரோட்டில் வர்ற பஸ் ஸ்டாப் தான் டிபிஎல் பஸ் ஸ்டாப். அடுத்ததா நீங்க பார்க்க இருக்கிறது எம்எஃப்எல் பஸ் ஸ்டாப், மணலி ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்க்க இருக்கிறது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இளநீர் கடை ஷாப் தான் வந்து மணலி மெட்ரோ வாட்டர் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட மணலியை ரீச் ஆகிட்டோம். அடுத்து வரப்போகிறது மணலி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்.
மணலி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பில் முக்கால்வாசி பேசஞ்சர்ஸ் இறங்கினதுக்கப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு ரைட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மணலி பஸ் டிப்போக்கு போகிறதுக்குண்டான வழி. It sound right, boy. Okay, viewers, இந்த பிராட்வேலேருந்து மணலி வர்றதுக்கு 56D பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான ரூட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க, கல்மண்டபம் ராஜா கடை எம்ஆர்எல் வழியாக ஷார்ட்டாக நம்ம மணலியை ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிராட்வேலேருந்து நீங்கள் மணலி வர்றதுக்கு 64C, 44, 56D மூணு பஸ் இருக்குது. நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா 56D பிராட்வே டு மணலி, இந்த பஸ் தாங்க வந்தோம். ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இந்த ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ பிராட்வேலேருந்து மணலி எப்படி வரணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பஸ்லேயும் வரலாம், உங்களோட ஓன் வெஹிக்கிளில் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.